ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான சுவையான 2-in-1 ரெசிபி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம சாயங்காலத்துக்கு வடை மாதிரி ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், மீதி இருந்துச்சுன்னா அதை வச்சு நைட்டுக்கு குழம்பும் பண்ணலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து சோயாவை ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போது மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 துண்டு இஞ்சி, 6-7 பல் போல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுலேருந்து பாதி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம குழம்போட சேர்க்க போகிறோம். குழம்புக்காக பாதி எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிறது கூடவே 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து சோயா சங்க்ஸை அரைக்கணும். நம்ம வந்து ஊற வச்சிருந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து 1-2 வாட்டி பச்சை தண்ணியில் அலசிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட பாதி வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின மல்லி இலை, 5 போல் சின்ன சின்னதாக நறுக்கின கருவேப்பிலை இலை, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைனா கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து வடை மாதிரி பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம கோலா உருண்டை மாதிரி பண்ணால் கூட நம்ம பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். வடை மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணும்போது நமக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. குறைவான சூடில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் போட்டதுமே பபிள்ஸ் வருதில்ல, இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும், பிரியாமல் நல்லா கரெக்டாக வரும். இப்போ ஒரு சைடு ரெடியானதும் இதை திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சோயா வடைலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம சும்மா சாயங்கால நேரத்துக்கு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிலாம் நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம். கொஞ்சத்தை வந்து ஸ்நாக்காக சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை வச்சு குழம்பு பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 2 மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பாதி வச்சுருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். கூடவே 1 சின்ன கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இதில் மசாலாவுக்கு ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 தக்காளி, அதை வந்து மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படிலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். 1-5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் போல் துருவுன தேங்காய், அழுத்தி எடுத்த கப்பில் 1/4 கப் தேங்காய், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1-10 நிமிஷம் போல் இருக்கட்டும்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு ஓரளவுக்கு நல்லாவே ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்கோம்ல சோயா வடை, அது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூடில் வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்குனா மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டடா, நம்மளோட சூப்பரான சோயா வடைக்கறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த சோயா வடையில் வந்து குழம்பெல்லாம் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.